யூடியூப் சேனல் நண்பர்களே, எனக்கும் இறைவனுக்கும் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தூக்குநாங்குருவி கூடு. இந்த தூக்குநாங்குருவி கூட்டை பற்றிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுப்போம். இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறைவனால் இந்த வாழ்வியல் முறை எல்லா ஜீவராசிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கையை ஒன்றிய ஒரு வாழ்வியல் முறை தான் இந்த இயற்கை வாழ்வியல். இப்படி இந்த இயற்கையை ஒன்றி வாழும்போது மற்ற உயிர்களெல்லாம் எப்படி தன்னை தற்காத்துக்குது, எப்படி இயற்கையோடு இயைந்து இருக்கும்போது இயற்கையினுடைய சீற்றங்களையோ இயற்கையினுடைய மாறுபாடுகளையோ தன்னை தாங்கிக்கிட்டு நீடித்த ஒரு அதில் லைஃப்பில் வாழ்க்கையே அது ஓட்டுது, அது எப்படி வாழ்துன்றதை பார்ப்போம். இந்த தூக்குநாங்குருவி கூடு பாருங்கள், பனைமரங்களில் இந்த தூக்குநாங்குருவி கூடு நிறைய கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி பனைமரங்கள் வெட்டப்படுறதுனாலையும் தூக்குநாங்குருவி கூடுகள், அதே மாதிரி இந்த தூக்குநாங்குருவி கூடோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இந்த தூக்குநாங்குருவி கூடு எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் கொண்டது தான் இந்த தூக்குநாங்குருவி கூடு. இந்த தூக்குநாங்குருவி கூடு இது கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா இது தர்ப்பை புல்லுலேருந்து கட்டுது. தர்ப்பை புல், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏன் அது தர்ப்பை புல்லை எடுக்குது அப்படின்னு பாருங்கள். இதே வந்து அந்த இந்த தூக்குநாங்குருவி கூடு வந்து ஒரு கரும்பு தொகையிலையோ நெல் தொகையிலேருந்து அந்த இந்த நாரை கிழிச்சிட்டு வரலிங்க, இது வந்து தர்பையிலேருந்து நாரை கிழிச்சிட்டு வருது. ஏன் தர்பையிலேருந்து நாரை கிழிச்சிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நீரை உறிஞ்சாது, ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டால் டீகே ஆகும். அப்படி டீகே ஆகாத ஒரு மெட்டீரியலை இந்த தூக்குநாங்குருவி கூடு கூடுகாக கட்டுது. அப்போ நம்ம சொல்லுவோம், இன்றைக்கி நவீன காலத்தில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இப்படி பல்வேறு பொறியியல் சார்ந்த படிப்பை படிக்கிற நாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னு படிப்போம். உலோகங்களை தேர்ந்தெடுத்தல், ஒரு உலோகத்தினால் எந்த அளவுக்கு அதோடைய தாங்குதிறன், அதான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு, அல்டிமேட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அப்போ அந்த அல்டிமேட் ஸ்ட்ரெயினு, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய உலோகங்களை இன்றைக்கி மனிதன் தன்னுடைய அறிவியல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டடத்தை கட்டுறான். இந்த தூக்குநாங்குருவியும் அதே மாதிரி, இது பொறியியல் கல்லூரிக்கு போகலையே தவிர இறைவன் கொடுத்த அந்த இயற்கை சார்ந்த அறிவை அது சரியாக பயன்படுத்துது. அதன் மூலமா நான் சொன்ன மாதிரி இந்த தூக்குநாங்குருவி கூடுக்கான அந்த நார் இருக்கு இல்லைங்களா, இந்த நார் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இப்படி கிழிச்சாலும் பிக்காலும் பிக்க முடியாது, அவ்வளோ திக்காக இருக்கும். அப்போ காற்றுல இது வீசிச்சுன்னா காற்றுல வந்து இது சீக்கிரம் ஈரப்பதத்தை உறிஞ்சி இந்த கூடு அழுகி போகாது, மழையில் நனைஞ்சாலும் கெட்டு போகாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த கூடு கட்டப்பட்டிருக்கு, இந்த தூக்குநாங்குருவி கூடு. அதே மாதிரி இந்த தூக்குநாங்குருவியில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் வச்சுருக்கும். அதாவது எதிரிகள் வந்து, எதிரிகளோ மனிதர்களோ இதை வந்து பிடிக்க வராங்க அப்படின்னு போகும்போது நம்ம பார்த்துருப்போம், பஸ்ஸு, காரு, ட்ரெயின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட்டுன்னு வச்சுருப்பாங்க, அவசர காலத்தில் வெளியேறத்துக்கான ஒரு வழி இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம சோழர்கள், பண்டைய சோழர்கள் ராஜாக்கள் போர் தொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா சுரங்கப்பாதை வழியாக தப்பிச்சு போவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இந்த பறவையும் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபத்து காலத்தில் வெளியேறது. இந்த கூட்டின் வழியாக, இந்த வாயில் வழியாக ஒரு பாம்போ ஒரு மனிதர்களோ யாரோ பிடிக்க வராங்கன்னா இந்த கூட்டுக்குள்ளே அப்படி கையை வச்ச உடனே ஒரே வழி தானே இருக்கணும், இதில் ஒரு வழி தான் இருக்குது, இந்த வழியாக தான் அது வெளில வரணும். அது என்ன பண்ணும், கூடு கட்டும் பொழுது ஒரு பகுதியை வந்து வீக்காக கட்டும், பலவீனமாக இருக்கும் அந்த அது குருவிக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி ராஜாக்கள் தப்பிச்சு போகிறதுக்கு சுரங்க வழி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமோ அது மாதிரி தூக்குநாங்குருவி கூடு அந்த ஆபத்து கால வழியை இந்த கூட்டில் அமைச்சிருக்கும் தப்பிச்சு போகிறதுக்கு. எல்லா ஜீவராசியும் எலியும் அப்படி தான், எலியை நீங்கள் ஒரு பக்கமாக நோண்டிட்டு பிடிச்சிக்க போனீங்கன்னா அது இன்னொரு பக்கமாக ஒரு வீக் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம், அது வழியாக தப்பிச்சு போகும். எல்லா ஜீவராசியும் அப்படி வச்சுருக்கு. மனிதன் மட்டும்தான் அந்த வீடு கட்டினா ஒரே வழி தான் அவனுக்கு, வாசப்புறத்துலேயும் கொல்லப்புறத்துலையும் போயிட்டீங்கன்னா அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம், புரிஞ்சுங்களா. அப்போ ஒரு பறவைக்கு இந்த இயற்கை சார்ந்த அறிவு இருக்குது, மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்குது. ஆபத்து காலத்தில் தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வழியை இந்த கூட்டில் இருக்குது, வீக் பாயிண்ட் இருக்கும் அதுக்கு மட்டும் தெரியும், அந்த வழியாக தப்பிச்சு வெளில போயிடும், கூட்டை பிரிச்சுக்கிட்டு வெளில போயிடும், அது மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டினுள்ளே என்ன பண்ணுன்னா களிமண்ணை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இந்த மின்மணி பூச்சி இருக்குது பாருங்கள், மின்மணி பூச்சின்னு சொல்லுவாங்க, இரவில் வெளிச்சமாக இருக்கும் அந்த பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய கூட்டுக்குள்ளே வச்சு லைட்டு போட்ட மாதிரி ஒரு வெளிச்சத்தை உருவாக்கியது. அதே மாதிரி இந்த தூக்குநாங்குருவி கூடு இந்த குருவி கூட்டை வச்சு இந்த வருஷம் பெய்யக்கூடிய மழையின் அளவை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த தூக்குநாங்குருவி கூடு
இந்த விவசாயிகள் வந்து இந்த வருஷம் பெய்யக்கூடிய மழையை தெரிஞ்சுப்பாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மான்சூன் சொல்லுவாங்க, பருவக்காற்று. ஒன்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்று வடகிழக்கு பருவக்காற்று. இந்த ரெண்டு பருவக்காற்று மூலயமா தான் தமிழகத்தில் மழை பெய்யுது. அப்போ இந்த மழை பெய்யறதுக்கு காரணம் ரெண்டு பருவக்காற்று. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை உண்டா இல்லையான்றதையும், இந்த வருஷம் வடமேற்கு பருவக்காற்று இருக்கா இல்லையான்றதையும் இந்த தூக்குணாங்குருவி கூட்டு குருவி கூட்டை வச்சு நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சேட்டலைட்டு ரேடார்ஸ் உதவி இல்லாமல் இயற்கையாக நுட்பமாக கவனிக்கிறது மூலயமா இதை தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனைமரத்தில் இந்த கூடு கட்டியிருக்கும். கட்டியிருக்கும் போது அது வடக்கு பக்கமாக அதோடைய வாசலை வச்சுதுன்னா, பனை மரத்தில் வடக்கு திசையை நோக்கி அதோடைய வாசலை வச்சுருந்ததுன்னா தென்மேற்கு பருவக்காற்று வீசப்போன்னு அர்த்தம். எந்த திசையில் இந்த காற்று வீசப்போதோ அந்த திசை காற்றுக்கு எதிராக வாசலை அமைக்கும். இன்றைக்கும் கிராமத்தில் இது நடைமுறையில் ஒன்று. அதே மாதிரி தென் திசையில் வாசல் அமைச்சிதுன்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவக்காற்று வீசப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி குருவுக்கு இந்த ஒரு சாதாரண ஒரு தூக்குணாங்குருவி குருவி கூட்டம் மூலயமா பருவநிலை மாற்றங்களையும் பருவநிலையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் சூழல் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தது. அப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த தூக்குணாங்குருவி கூட்டில் மருத்துவமும் இருக்குது. என்னங்க மருத்துவம்? இந்த தூக்குணாங்குருவி கூட நம்ம போய் பறிக்கக்கூடாது. பறிக்காமல் கீழே உழுந்து கிடக்கிற குருவி கூட கொண்டு வரணும். ஏன்னா இந்த தூக்குணாங்குருவி கூடு எப்படி கட்டுது பாருங்க, எந்த ஒரு புடிமானமும் இல்லாமல் இந்த தூக்குணாங்குட்டி குருவி கூட்டுக்குள்ளே ஒரு மருத்துவம் இருக்குது. என்ன மருத்துவம் அப்படின்னு பாருங்க, தழும்பு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய அழகை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்கேர்னு சொல்கிறாங்க. தழும்பு முகத்தில், இதை பெண்கள் பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க உடம்பில் எங்கே வேணாலும் ஒரு தழும்பு அமைஞ்சு போச்சுன்னா ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு தழும்பு ஏற்பட்டுடுது. அப்படி அந்த தழும்பு ஆறாத ரணமாக இருந்து அது ஒரு வடுவை காமிச்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு புண்ணு உழுதுங்க புருவத்துக்கு மேலே நெத்தியில் முகத்தில் உழுதுன்னு வச்சிங்களேன், அந்த தழும்பு கடைசி வரைக்கும் இருக்கும். அது இரும்பு பொருட்களால் ஒரு தழும்பு உருவாகுதுன்னா அது போகாது. அந்த மாதிரி காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசம் பழுத்த அரச இலை, இலை பழுத்த அரச இலை இருக்கு இல்லைங்க, அந்த பழுத்த அரச இலையும் இந்த தூக்குணாங்குருவி கூட்டு இந்த கூடு இருக்குல்ல இதை எரித்த சாம்பல், இந்த சாம்பலை எரிச்சிடணும். எரித்த சாம்பலையும் இந்த அரசம் பழுத்த இலையும் குழச்சி தேங்காய் எண்ணெயோடு கலந்து இந்த முகத்தில் ஏற்படும் முகத்தில், நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு தான் இது தழும்புகள் அமைஞ்சிருதுன்னா அவங்களோட வடிவத்தை தோற்றத்தை அசிங்கமாக காட்டும், ஒரு அருகலப்பை உருவாக்கும். அந்த மாதிரி காயம் ஏற்பட்டது பெரிய காயமாக இருக்குது. ஃப்யூச்சரில் இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லாமல் இயற்கையாக முகத்தில் தழும்பு உருவாமல் உடம்பில் காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா தழும்பு அமையாமல் இருக்கணும்னா இந்த தூக்குணாங்குருவி கூட பறிக்காதீங்க. பறித்தால் தோஷம் உண்டாகும். ஏன்னா அது தனக்கான வீடுகளை அதுவும் நம்ம இறைவன் சொல்கிறான், எல்லா உயிர்களும் உம்மை போன்ற சமுதாயம்னு சொல்கிறான். அப்போ இறைவன் எல்லா பறவை இனங்களும் அதுங்களுக்கு காதல் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நம்மளை மாதிரியே குடும்பமாக வாழுது. அதனால் அந்த குருவி கூட்டை கலைக்காதீங்க. காற்றுல தானாக இயற்கையாக கீழே உழுந்து போயிடுது, பிச்சுக்கிட்டு உழுந்துருதுன்னா அதை எடுத்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த அதை மாதிரி உழுந்த இந்த கூட்டை எடுத்து சாம்பலை எடுத்து இது சுட்டு சாம்பலை எடுத்து அரசம் பழுத்த இலை அதோடு சேர்த்து தேங்காய் எண்ணெயோட குழச்சி போடும்போது, தேங்காய் எண்ணெய் அப்படின்னா தேங்காய் பால் குழச்சி போடும்போது வடு ஏற்படாது. காயம் ஏற்பட்டாலும் இப்போ தீக்காயங்களாக இருக்குது, ஒரு தீக்காயம் ஏற்பட்டுடுது முகத்தில் ஏற்பட்டுடுது கை காலில் ஏற்பட்டுதுன்னா அந்த வடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது மருத்துவத்தன்மை உடையதாகவும் இந்த கூடு இருக்குது. ஏன் அப்படின்னா இது தர்பையிலேருந்து கீழ்ச்சி எடுத்துகிட்டு வருதுங்க. அடுத்தது இதனுடைய எச்சம் இருக்கும், இந்த கூட்டில் அந்த தூக்குணாங்குருவி கூட்டுடைய எச்சம் இருக்கும். எச்சம்ன்றது அது மலம், அது அதில் தான் இருக்கும். அந்த இப்போ பாருங்கள், எச்சம் வந்து ஒன்றின் கழிவு இன்னொன்றையும் உணவுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த தத்துவம் இது. அப்போ இதனுடைய கழிவு மருத்துவமாகவும் பயன்படுது. அந்த தூக்குணாங்குருவி கூட்டில் இருக்கக்கூடிய அதோடய எச்சமும் சேர்ந்து எரிக்கப்படும் போது அது மருத்துவத்தன்மையுடையதாக மாறுது. உடம்பில் இன்றைக்கி கீலாய்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி கீலாய்ட்ஸ் தழும்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது இந்த தூக்குணாங்குருவி கூடு. அதனால் இதை பறிக்காமல் கீழே கடந்து நான் எடுத்து வந்து வச்சு தேவைப்படும்பொழுது இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா இந்த தூக்குணாங்குருவி கூடு எப்படி கட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண் பனை மரத்தில் கட்டாது,
இது கட்டுறது முக்கியமாக ஆண் பனை மரத்தில் தான் இந்த தூக்குநாங்குருவி கூட கட்டும். ஏன் தெரியுங்களா? ஏன் பெண் மரத்தில் கட்டினா என்ன இந்த தூக்குநாங்குருவி கூட? ஆண் பனை மரத்தில் ஏன் கட்டணும்? ஏன்னா பெண் பனை மரத்தில் கட்டிச்சுன்னா அதில் நொங்கு காய்க்கும், அதில் பதனி எடுக்கிறது, மற்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக மனிதர்கள் ஏறுவாங்க. அதே பெண் ஆண் பனை மரத்தில் பணம் பூ மட்டும்தான் இருக்கும். ஆண் பனையில் அதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதை யாருமே மராமரத்து பனை, அதாவது அதை கழித்து அதை சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது. ஆண் பனை எப்பயுமே அடசலாக இருக்கும், அதில் யாரும் ஏறவும் மாட்டாங்க. பதனிக்காக வேணால் இறக்கலாமே தவிர மற்ற இதுக்காரங்களுக்காக ஆண் பனை பயன்படாது, வெகுவாக பயன்படாது. ஏன்னா மற்ற அது பழம் பழுத்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு ஒரு காக்கா வரும், அந்த பனம் பழத்தை எடுக்கிறதுக்கு. அந்த பனம்பழ வாசனை வரும்போது அதுக்கு ஒரு பறவைகள் இல்லை குரங்கு வரும், அப்போ இந்த குருவிகள் கலைக்கப்படும். அப்படின்றதுனால தொலைநோக்கு பார்வையோடு இந்த குருவி கூடு கட்டுது. நாம் நினைக்கிறோம் உலகத்தில் மனிதன் தான் அறிவில் சிறந்தவன் நினைக்கிறோம். அதாவது மனிதன் அறிவில் சிறந்தவனாக இருக்கலாம், இறைவன் வந்து எல்லா ஜீவராசிக்கும் அறிவை கொடுத்துருக்கிறான். அவைகள் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுற்றுச்சூழலை எதிர்த்து அந்த சுற்றுச்சூழலுக்கு மாறுபாடு இல்லாத ஒரு வாழ்வியல் முறை, இந்த இயற்கை வாழ்வியல் முறை, இந்த தூக்குடாங்குருவி கூட்டின் மூலயமாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகளுடைய வாழ்வியல் முறையை அறிஞ்சிக்கிட்டு நாமளும் இயற்கை சார்ந்த வாழ்வியலோடு இணைந்து வாழ்வதுதான் நமக்கும் அடுத்த சந்ததிகளுக்கும் நன்மை அளிக்கும். நன்றி நண்பர்களே.